ரோனக் பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துடுது. அவன் ரொம்ப சத்தமாக கத்திட்டு இருக்கான். ரோனக்கோட அப்பா உடனே அந்த பால் டைரிக்கு கிளம்பி போறாரு. அந்த கடை மேகுலோட மாமாவோட கடை. அது ரொம்பவே பழமையான ஒரு கடை. உங்களால் இந்த பால் டைரியை பார்த்து இது எவ்வளோ பழமையானதுன்னு சொல்ல முடியுமா? 10 வருஷம், 25 வருஷம் இல்லை 50 வருஷம்? யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அந்த பால் டைரியை பாருங்க, அதுல நேருஜியோட போட்டோ இருக்கு. நேருஜி கூட மேகுலோட மாமா அந்த கடையில் நின்று போட்டோ எடுத்திருக்காரு. அப்படின்னா இது 50 வருஷத்தை விட பழமையான கடை. ரோனக்கோட அப்பா மேகுலோட மாமா கிட்ட பால்ல ஏதோ கலப்படம் இருக்குன்னு சொல்றாரு. மேகுலோட மாமா சொல்றாரு, நாங்க விக்கிற பால் முழுசா செக் பண்ணி தான் வெளியே அனுப்புறோம். இவரை உள்ள கூட்டிட்டு போய் மெஷின்ஸையும் ரீடிங்ஸையும் காமிக்கிறாரு. எல்லாத்தையும் சரியா செக் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க பையன் வெளியே ஏதாவது சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவனுக்கு வயிறு வலி வந்திருக்கும். ஒரு நாள் ஒரு வயசானவர் அவரோட வீட்டுல ரொம்ப சத்தமா கத்திட்டு இருந்தாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ரொம்ப அதிகமா வயிறு வலிக்குது. உங்களால இந்த சீனை பார்த்து சொல்ல முடியுமா, எதை சாப்பிட்டு இந்த வயசானவருக்கு வயிறு வலி வந்திருக்குன்னு? அந்த பால் கிளாஸை பாருங்க, அதுல பாதி தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா பால் குடிச்சுதான் அந்த வயசானவருக்கு வயிறு வலி வந்திருக்கும். அந்த வயசானவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிட்டு இருந்தது. ரெண்டு பேர் அவர் கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே மேகுலோட மாமாவோட கடமையில தான் சந்தேகம் வருது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. அந்த கடைக்காரரை ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த வயசானவரை அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மழை வர ஆரம்பிக்குது. அங்க அவங்களுக்கு ரெண்டு வழி தெரியுது. முதல் வழியில ஹாஸ்பிட்டலுக்கு 9 கிலோமீட்டர்னு இருந்தது. ரெண்டாவது வழியில ஹாஸ்பிட்டலுக்கு 10 கிலோமீட்டர்னு இருந்தது. இப்போ எந்த வழியில போகணும்னு யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஏவா பியா? முதல்ல வழி ஒண்ணு இல்ல, 1 கிலோமீட்டர் கம்மியா இருக்கு. ஆனா போறதுக்கு ரோடு இல்ல, அது மண் ரோடு வேற. மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, அதனால வழிக்கு கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பைக்ல வந்ததால வழி பிய தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்புறம் சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த வயசானவரும் காப்பாற்றப்பட்டுறாரு. அந்த வயசானவர் சொல்றாரு, பால் குடிச்சதால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு. மேகுலோட மாமாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்கு. இனிமேல் அவரை வெளியே விட போலீஸ் தயாரா இல்ல. அவங்க மாமாவை காப்பாத்துறதுக்காக டிடெக்டிவ் மேகுல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க எங்க மாமாவை மாட்டி விடறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவரை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இவர் இப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் மேகுல் அவங்க மாமா கிட்ட போறாரு. அப்ப அவங்க மாமா சொல்றாரு, மேகுல் நான் எதுவுமே பண்ணல, அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், எல்லாருக்கும் நல்ல பாலை தான் கொடுக்கணும்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல இது எப்படி நடந்ததுன்னு. மேகுல் அங்கிருந்து உடனடியா மாமாவோட பால் கடைக்கு வந்துடுறாரு. ஒரு கோட் போட்டா மட்டும்தான் அந்த கடையை திறக்க முடியும். லாஜிக்கல் ஆர்மி, உள்ள போறதுக்கான கோட் என்னன்னு உங்களால பார்த்து சொல்ல முடியுமா? அந்த கதவுல தாமர மயில் புலி இருக்கும், அப்புறம் கீழே 4 பட்டன் இருக்கும். நீங்க சரியான பட்டன் அமுத்தினா கதவு ஓபன் ஆயிடும். அது என்ன பட்டன்னு யோசிச்சு உங்களால சரியான பட்டனை சொல்ல முடியுமா? தாமரை தேசிய மலர், மயில் தேசிய பறவை, புலி தேசிய விலங்கு. அப்புறம் இந்த நாள்ல மாம்பழம் தான் நம்மளோட தேசிய பழம். அப்போ மாம்பழம் பட்டன் அமுத்தினாதான் கதவை திறக்கும். மேகுல் மாம்பழ பட்டன் அமுத்திடுறாரு, கதவும் திறந்துருது, அவரும் உள்ள போயிடுறாரு. மேகுல் அந்த பால் கடைக்குள்ள இருக்கிற எல்லா மிஷின்ஸையும் நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. எல்லாமே சரியாதான் இருந்தது. அப்புறம் குவாலிட்டி செக்கும் சரியாதான் இருந்தது. அப்போ மேகுலுக்கு புரியல எங்க தப்பு நடந்துட்டு இருக்குன்னு. இந்த மிஷினாலே கண்டுபிடிக்க முடியாத அளவு இந்த பால்ல ஏதோ ஒன்னு கலக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேகுல் மேனேஜரை கூப்பிடுறாரு. அப்போ மேனேஜர் சொல்றாரு, சார் நாங்க சுத்தத்திலையும் குவாலிட்டிலையும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்போம், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பால் எங்கிருந்து வருது, இதை யார் சப்ளை பண்றாங்க, எங்கிருந்து பால் வருது அப்படிங்கிற லிஸ்ட மேனேஜர் மேகுலுக்கு கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட்ல 5 பேர் இருக்காங்க, இவங்க கிட்ட கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ மேனேஜர் சொல்றாரு, தினமும் காலையில இவங்க பால் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு. அடுத்த நாள் காலையில எல்லா சப்ளையர்ஸும் பால் எடுத்துட்டு வந்துடுறாங்க. மேகுல் அவங்க எல்லார்கிட்டையும் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு அதை டாக்டர் சஞ்சனா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ சஞ்சனா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எல்லா சாம்பிளும் கரெக்டா இருக்குன்னு. அப்ப மேகுலுக்கு அந்த சப்ளையர்ஸை பார்த்து ஒரு சந்தேகம் வருது. அது என்ன சந்தேகம்னு உங்களால யோசிச்சு சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. லிஸ்ட்ல பாருங்க 5 சப்ளையர்ஸ் இருக்காங்க, ஆனா இங்க பாருங்க 4 பேர் தான் இருக்காங்க. இதுல ஒரு சப்ளையர் மிஸ் ஆகுறாங்க. கண்டிப்பா அந்த சப்ளையருக்கு இன்னைக்கு செய்தி போயிருக்கும், அதனாலதான் அவர் இன்னைக்கு பால் எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். இவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். மேகுல் உடனடியா காரை எடுத்துக்கிட்டு அவரோட கிராமத்துக்கு போறாரு. மேகுல் பாக்குறாரு, அங்க 10 மாடு இருந்தது. பார்க்க எல்லாமே நல்லாதான் இருந்தது.
மாடை பார்த்தாவே தெரியுது இந்த மாட்டுக்கு அவரு நல்ல சாப்பாடு கொடுக்கறாருன்னு. மேகுல் கதவை தட்டி அந்த பால்காரரை பார்க்கறாரு. அந்த பால்காரர் சொல்றாரு, நான் எப்பவுமே இப்படி பண்ண மாட்டேன், நான் என் மாடுங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னும், நான் நல்ல பாலை தான் விற்பனும் சொல்றாரு. அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதால தான் அவர் வீட்டில் இருந்ததா சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங், அப்போ எந்த பால்காரர் இப்படி பண்ணிருப்பாரு? மேகுல் உடனே மீதி பால்காரரையும் சந்திக்கிறாரு. அப்புறம் எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. அப்புறம் மேகுல் நாலாவது பால்காரர் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. மேகுல் போற வழியில ஒரு நதியை பாக்குறாரு. அந்த நதியோட தண்ணி பச்சை கலர்ல இருந்தது. இந்த நதியோட தண்ணி எப்படி பச்சை கலர்ல இருக்கும்? கண்டிப்பா ஏதோ ஃபேக்டரியோட கெமிக்கல் இதுல கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். மேகுல் அக்கம் பக்கத்துல என்ன ஃபேக்டரி இருக்குன்னு பாக்குறாரு. அங்க அவருக்கு மூணு ஃபேக்டரி தெரியுது. அந்த மூணு ஃபேக்டரியும் பார்த்து உங்களால சொல்ல முடியுமா எந்த ஃபேக்டரியால இந்த நதியோட தண்ணி எல்லாம் கெட்டு போகுதுன்னு? யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. முதல் ஃபேக்டரி மூடி இருக்கு. ரெண்டாவது ஃபேக்டரிக்கு வெளியே இவ்வளோ சுத்தமாக இருக்கும், அது பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இது மூணாவது ஃபேக்டரியால் தான் இருக்கும். மேகுல் அந்த ஃபேக்டரிக்குள்ளே போகிறாரு. அப்புறம் பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. அந்த ஃபேக்டரியோட எல்லா கெமிக்கல்ஸையும் அவங்க அந்த நதிக்குள்ளே தான் விட்டுட்டு இருந்தாங்க. மேகுல் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. அந்த ஃபேக்டரியோட ஓனரை பிடிச்சிட்டு போக சொல்கிறாரு. அப்புறம் நாலாவது பால்காரர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. மேகுல் அந்த கிராமத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்கே பார்க்குறாரு, அதே நதி தான் இங்கே வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங். மேகுலுக்கு அங்கே பக்கத்தில் ஸ்டோன் பிரிட்ஜ் தெரியுது. அந்த கிராமத்துக்கு கார் வழியாக போக முடியாது. இந்த ஸ்டோன் பிரிட்ஜ்லாம் தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு போக முடியும். மேகுல் அந்த கல் மேலே குதிக்கிறாரு. முதல்ல அவர் 1, 5, 8, 10 கல் மேலே குதிக்கிறாரு. மீதி 11, 12 கல் தான் இருக்கு. இந்த ரெண்டு கல்லில் அவர் ஏதோ ஒரு கல் மேலே தான் குதிக்கணும், இல்லைனா அவர் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுவாரு. லாஜிக்கல் ஆர்மி யோசிச்சு சொல்லுங்க, மேகுல் 11 இல்லை 12 எந்த கல் மேலே குதிக்கணும்னு? இந்த நம்பருக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் 1 கம்மியாயிட்டு இருக்கு. அதாவது 1-5 நடுவில் 4 டிஃப்ரெண்ட், 5-8 மத்தியில் 3 டிஃப்ரெண்ட், 8-10 மத்தியில் 2 டிஃப்ரெண்ட். அப்போ அடுத்த டிஃப்ரெண்ட் 1 இருக்கும். அப்படின்னா மேகுல் அடுத்த கல் 11 தான் குதிக்கணும். அடுத்து மேகுல் 11 கல்ல குதிச்சு அந்த கிராமத்துக்குள்ளே போய் அடுத்து அந்த பால்காரர் வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த பால்காரர் மேகுலை பார்த்து பயந்து போயிடுறாரு. மேகுல் அவரோட வீடு முழுக்க தேடுறாரு. அங்கே அவருக்கு எதுவுமே கிடைக்கல. உண்மையை சொல்லு, பாலில் எந்த மாதிரியான கெமிக்கலை கலக்கிறேன்? இல்லை இல்லை சார், நான் பாலில் எந்த மாதிரியான கெமிக்கலையும் கலக்கல. பாலோட அளவு அதிகரிக்கிறதுக்காக நான் அதில் கொஞ்சம் தண்ணியை மட்டும்தான் கலக்கிறேன். அப்புறம் அவர் மேகுலை அந்த நதிக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. சார், நான் இந்த நதியோட தண்ணியை தான் கலக்கிறேன். உடனே மேகுலுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருது. அந்த ஃபேக்டரிக்காரங்க பண்ண தப்பால இந்த தண்ணி முழுக்க அசுத்தமாயிடுச்சு. அப்புறம் இந்த தண்ணியால தான் அந்த பாலும் கெட்டு போச்சு. அந்த பாலை குடிச்சு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. போலீஸ் மேகுலோட மாமாவை விட்டுறாங்க. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால யோசிச்சு சொல்ல முடியுமா இதுல பால்காரரோட தப்பு இருக்கா இல்லையான்னு? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் ஆன்சரை நான் பின் பண்றேன். தேங்க்யூ.